good morning. Welcome to Chemistry School of Learning YouTube channel. So, in the second grade TRB portion, la physics la second chapter paathirukkom. That is visayum azhuthamum iyakkamum. Idoda part 1 class vandu already nadathirken. Indha visayum azhuthamum iyakkamum. Idu iniki 16th class. Part 15th class la dhaan indha lesson nam start pannirukkom. Okay, இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா இயக்க சமன்பாடுகள் மற்றும் நியூட்டனின் முதல் விதி, அது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இயக்க சமன்பாடுகள்னால் என்ன, அது எதெல்லாம் சொல்கிறோம். இப்போது நியூட்டன் வந்து பொருளோட இயக்கத்தை மட்டும் ஆய்வு செய்து மூணு சமன்பாடுகளை நம்ம கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படின்றாரு. செகண்ட் ஈக்குவேஷன் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டுன்றாரு. தேர்ட் ஈக்குவேஷன் வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏஎஸ் அப்படின்றாரு. இங்கே இருக்க இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் என்ன மீனிங், ஏன்னா முடுக்கம் ஆக்சலரேஷன், டீனா டைம் காலம், யூனா தொடக்க திசை வேகம், வீனா இறுதி திசை வேகம், எஸ்னா இடப்பெயர்ச்சி. ஸோ அந்த மூணு ஈக்குவேஷன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம். அடுத்த டாபிக் மைய நோக்கு முடுக்கம், மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர்ன்றோம். ஆறுனா ரேடியஸ்னு கொடுத்துட்டு வந்துட்டு சாரம், வீனா திசை வேகம், இந்த இடத்துல திசை வேகம்னு சொல்கிறோம். மைய நோக்கு விசைனா மைய நோக்கு முடுக்கம் இன்டு நிறை, எஃப் இஸ் ஈக்குவல் டு நிறை இன்டு மைய நோக்கு முடுக்கம். எஃப் நிறையின் போது அது ஸ்மால் எம்னு சொல்கிறோம், மாஸ், எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர், எஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர், அதான் எம் மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது மைய விலக்கு விசை. வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை, அதை மைய விலக்கு விசை. ஒரு ரவுண்டாக ஒரு பார்ட் இருக்குன்னா இதிலிருந்து இதுக்கு வெளிப்புறமாக செயல்படுற விசையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்குற டாபிக் இயந்திரவியல் அப்படின்னு பார்க்கும். ஃபிசிக்ஸ்னோட இயந்திரவியல் இருக்கும், அதை ரெண்டாக பிரிக்கிறோம், நிலையியல் இயங்கியல்னு பிரிக்கிறோம். இந்த இயங்கியலை ரெண்டாக பிரிக்கிறோம், இயக்கவியல் இயக்க விசையியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். எதை நம்ம நிலைமம் சொல்கிறோம், ஒரு பொருள் தன் மீது சமன் செய்யப்படாத புற விசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலேயோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மையே நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். சமன் செய்யப்படாத புற விசை, வெளியிலேருந்து எந்த ஃபோர்ஸும் செயல்படாமல் இருக்கும்போது தனது ஓய்வு நிலையிலேயோ ரெஸ்ட் பொசிஷன் அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். நிலைமத்தோட டைப்ஸை பார்க்குறோம். அடுத்து நிலைமம் வகைகள், ஓய்வில் நிலைமம், அதாவது ஓய்வுனா ஜீரோ பொசிஷனில் இருக்கிற தன்மையை எதிர்த்து சொல்கிறது. இயக்கத்தில் நிலைமம், தன்னுடைய இயக்கத்தில் இருக்க தன்மையை எதிர்க்கும் பண்பு. திசையில் நிலைமம், தான் போயிட்டுருக்க அந்த பொருள் சென்று கொண்டிருக்கும் திசையில் எதிர்க்கும் தன்மை வந்தால் அது திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இயக்க சமன்பாடுகள் சம்மந்தமானதை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்டனின் முதல் விதி. ஒவ்வொரு பொருளும் புற விசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கு கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்றது தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஒவ்வொரு பொருளும் புற விசை ஏதும், வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாமல் இருக்கணும், அது ஜீரோ ரிஸ்ட் பொசிஷன், ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கி கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய விசையின் வகைகள், ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே திசையில் செயல்படுறதுலாம் ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட திசையில் செயல்படுற விசைகள் மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்றோம். அப்போ நியூட்டன் விதையை பேஸ் பண்ணி தொகுப்பயன் விசை அப்படின்னு ஒன்று படிக்கிறோம். பல்வேறு விசைகள் பொருளின் மீது செயல்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனித்த விசையோட மொத்த விளைவை சொல்கிறது தான் தொகுப்பயன் விசை. அதோடய வேல்யூ ஜீரோவாக இருந்தால் அது சமன் செய்யப்பட்ட விசைகள், அதோடய வேல்யூ ஜீரோவாக இல்லாமல் இருந்ததுனால் அது சமன் செய்யப்படாத விசைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்குறது விசையின் சுழல் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். இணைப்பு அச்சின் விளிம்பில் செயல்படும் விசை. இப்போ ஒரு கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு அச்சு இருக்கும், அதுக்கும் அந்த கதவோட எண்டு வரைக்கும் இருக்கக்கூடியதை கதவு இழுத்து சாத்தணும்னா அப்போது அந்த விளிம்பு வரைக்கும் வரக்கூடிய போது செயல்பட்ட விசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுழல் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் சுழல் விளைவினை அதன் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். திருப்புத்திறன் ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளியில் இருக்குது, ஒரு புள்ளியிலேருந்து இந்த இதுதான் ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்க,
இங்கேருந்து நான் இந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இங்கே ஒரு டோரோ எது ஒன்று அது இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு வருது, இப்படி வந்தாலும் சரி நேராக இழுத்தாலும் சரி, இதுக்கான இது தான் நான் சொல்கிறேன் திருப்புத்திறன். டோ ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி அப்படின்னு சொல்கிறேன், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இதோட எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து நான் சொல்கிற டாபிக் இரட்டை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்கிறோம், அப்படின்னா கேபிட்டல் எம்னு மென்ஷன் பண்ணுவோம். விசையின் எண் மதிப்பு இன்ட்டு இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். இரட்டை திருப்புத்திறன் இதோட எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர், அதோட சிஜிஎஸ் அலகு டைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இரட்டை திறன் கேபிட்டல் எம் ஈக்குவல் டு எஃப் இன்டூ எஸ், விசையின் எண் மதிப்பு எஃப் இன்டூ எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, திருப்புத்திறன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அதில் இரட்டை திருப்புத்திறன் அதோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இதோட தத்துவம் எப்படி இருக்கும், எஃப் ஒன் ஒன் டு டி ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ இன்டூ டி டூ, தட் இஸ் வலஞ்சுழி திருப்புத்திறன் இஸ் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். சி, இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இயக்க சமன்பாடுகள், நியூட்டனோட இயக்க சமன்பாடுகள், நியூட்டனோட ஃபஸ்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். இயக்க சமன்பாடுகளில் மூணு கேட்டகரி, மூணு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து அது சம்மந்தமான ஒவ்வொரு விசையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது நியூட்டன் முதல் வீதினா என்னங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம், நியூட்டன் முதல் வீதியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான விசைகள் தொகுப்பயன் விசை, அதோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் அது சமன் செய்யப்பட்ட விசை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட வேல்யூ ஜீரோவாக இல்லைன்னா சமன் செய்யப்படாத விசைன்னு கேட்பாங்க. திருப்புத்திறன் அப்படின்னா என்ன, எல்லாத்துக்கும் இந்த எஸ்ஐ அலகு சிஜிஎஸ் அலகு நான் என்ன யூனிட் எழுதணும், நான் எதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.